அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்கான போட்டி முறைமையானது எவ்வாறு அமையப்படும் என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்கான போட்டி முறைமையானது மொத்தமாக எழுபத்தி நான்கு போட்டிகளை கொண்டமைந்ததாக காணப்படும் என்பது தொடர்பாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கமைய அந்த எழுபத்தி நான்கு போட்டிகள் எவ்வாறான முறைமைகள் ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது அது ஒரு அணிக்கு எத்தனை போட்டிகள் காணப்படுகின்றன எந்தெந்த அணிகளுடன் ஒரு அணிக்கு போட்டிகள் காணப்படும் என்பது தொடர்பான ஒரு முழுமையான விபரத்தினை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த காலங்களில் இந்த ஐபிஎல் பி சுற்றுப் போட்டிகளின் போட்டி முறைமையினை எடுத்து நோக்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு அணியானவர்கள் ஏனைய ஒரு அணியுடன் இரண்டு தடவைகள் ஒரு போட்டியிலே மோதுவார்கள் இதன் மூலமாக மொத்தமாக ஐம்பத்தி ஆறு லீக் சுற்றுப் போட்டிகளும் நான்கு நோக்கவுட் போட்டிகளும் காணப்பட்டன அதன் மூலமாக மொத்தமாக அறுபது போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இம்முறை இரண்டு அணிகள் புதிதாக உள்ளுடி செய்யப்படுவதன் காரணமாக அவ்வாறான ஒரு முறைமையினை கடைப்பிடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது மொத்தமாக தொண்ணூற்றி நான்கு போட்டிகளாக மாற்றப்படுவதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அமையப்பெற்ற

வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டது அதனை தவிர்த்து ஏ குழுவிலே காணப்படுகின்ற ஒரு அணியானவர்கள் அணியுடன் அதாவது குழுக்கள் முறையிலாக இன்னும் அணியுடன் அவர்கள் போட்டியில் விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் அதன் மூலமாக ஐந்து போட்டிகள் நடத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டு மொத்தமாக எழுபது போட்டிகள் காணப்படுகின்றன ஆகவே தற்பொழுது அந்த பழைய விதிமுறைகளின் அடிப்படையில் போட்டிகள் போட்டிகள் நான்கு காணப்படுகின்றன அதன் அடிப்படையில் மொத்தமாக கொண்டமைந்ததாக காணப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அணியானவர்களுக்கு மொத்தமாக பதினான்கு போட்டிகள் கடந்த காலங்களில் காணப்பட்டது போன்று இம்முறையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த பதினான்கு போட்டிகளில் ஏழு போட்டிகளானது அவர்களுடைய சொந்த மைதானத்திலும் ஏழு போட்டிகள் வெளி மைதானத்திலும் விளையாடுவதற்குரிய பைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு குழுவிலே காணப்படுகின்ற அணியோடு அவர்கள் இரண்டு போட்டிகளிலும் ஏனைய குழுவில் காணப்படுகின்ற அணிகளோடோ ஒவ்வொரு போட்டியிலும் அதிலும் ஒரு அணியோடு இரண்டு போட்டிகளில் விளையாடுவதற்குரிய பைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த போட்டி முறைமையானது சற்று விளங்குவதற்கு ஒரு கஷ்டமாக காணப்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் இதனை அவர்கள் ஒழுங்கீடு செய்யப்பட்ட முறைமையும் மிகச்சிறந்த முறையில் காணப்படுகின்றது இதன் மூலமாக என்னை பொறுத்தவரையில் இந்த ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளுடைய ஆதிக்கமும் அதேபோன்று அந்த ரசிகர்களை கவர்ந்த தன்மையும் மேலும் அதிகரிக்கும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகின்றது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மட்டுமே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோன் பண்ணுங்கள் நன்றி பணம்